வரேன் சார். இந்தாங்க கொடுங்க சார். இதுல 10 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணிருக்கேன். சரிங்க சார். இத சூர்யா சார் கிட்ட கொடுத்துறேன். சரிங்க சார். நான் வீக்லி ஸ்டேட்மென்ட் வாங்கிட்டு வந்துறேன். ஆ சரிங்க சார். சாவி. நான் கிளம்பறேன் சார். ஓகே. ஆ. கலைச்செல்வன். ஆ. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். என்கிட்ட கேஷ் வாங்கிட்டு போறீங்க. டெம்பரரி வவுச்சர்ல சைன் பண்ணாம போறீங்க. சாரி சார் மறந்துட்டேன். இந்த உடனே பண்ணி தரேன் சார். அங்க வச்சு எழுதிட்டு வந்துடுறேன் சார். சார் பேக்கப் பாத்துங்க சார். ஓகே. வணக்கம் சார். போனதுமே கேஷ் கொடுத்துட்டாங்க சார். ஜிஎம் வீக்லி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிண்டியா வராரு சார். நான் கேஷ் முன்னி கொண்டாந்துட்டேன் சார். சீக்கிரங்கய்யா, பார்ட்டி கேஷுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க. கேஷ் எடுத்து வச்சுட்டு பார்ட்டிக்கு ஒரு வவுச்சர் ரெடி பண்ணு. சீக்கிரம் எடு. சரிங்க சார். இந்த ஒரு நிமிஷம் சார். Something fishy. சார் சார் கேஷ் கொடுத்து விட்டேன் சார். கலைச்செல்வன் இப்ப வந்துருவாரு. மண்ணாங்கட்டி கேஷ் எங்கயா? ஆபீஸ்க்கு வந்து இந்த ஆள் வெறும் கையை காட்டி கேஷ் இல்லைன்னு சொல்றான் சார். ஐயோ சார், என்ன சார் சொல்றீங்க? நான் தான் 10 லட்சம் ரூபாய் வித்ரா பண்ணி பேக்ல போட்டு கொடுத்து விட்டேனே சார். நல்லா விசாரிங்க சார். சரி சார், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி சீக்கிரம் ஆபீஸ் வா. சரிங்க சார். சார் ஆமா சார், அவர் தான் சார் பணத்தை எடுத்தாரு. என் கண்ணு முன்னாடி இது கூட தான் சார் வச்சாரு. வவுச்சரோட கையெழுத்து வாங்கிட்டு தான் சார் பேக்கை என்கிட்ட கொடுத்தாரு. நான் தான் சொல்றேன்ல சார், நம்புங்க சார் ப்ளீஸ் சார். அப்பனா பணம் எங்க போச்சு? தெரியலையே சார், இதுக்குள்ளதான் சார் வச்சாரு. ஹலோ செக்யூரிட்டி, என் கேபினுக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார், நம்புங்க சார். பணம் எங்கயா போச்சு சார்? சத்தியமா கவனமா சார் பேக் எடுத்துட்டு வந்தேன். பேக் பக்கத்துல கூட யாரும் வரல சார். சார் யாரும் எடுத்துக்க வாய்ப்பே கிடையாது சார்.
அப்போ பணம் எப்படி காணாம போச்சு? ஏதாவது மாய மந்திரம் நடந்துச்சா? சார், அதான் சார் எனக்கும் புரியல. யோ, என்ன விளையாடுறியா? இதே மாதிரி ஒரு தடவை நீ தானே வந்து சொன்ன 10 லட்சம் காணாம போச்சுன்னு. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னல. ஆமா சார், இப்பவும் என்ன நடந்தது எனக்கு தெரியல சார். அப்ப கூட நான் என்ன சொன்னேன், நீ பண்ணிருக்க மாட்டேன்னு மன்னிச்சு விட்டேனா இல்லையா உன்ன? ஆமா சார், சத்தியமா சார், அந்த நன்றி கடன் எனக்கு இப்பவும் இருக்கு சார். ஆனா இப்ப பணம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியல சார். பார், ஒரு தடவைங்கிறனால தான் அது தப்பு, மன்னிச்சிட்டேன். ஆனா மறுபடியும் நடந்தா அது குற்றம், அதுக்கு பேர் கிரைம், மன்னிக்கவே முடியாது. இல்லைனா இதே மாதிரி ரெண்டாவது வரையும் அதே தப்பு நடந்ததுன்னா நீ என்னை ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஐயோ சார், அப்படிலாம் இல்லை சார், நான் அப்படி செய்ய மாட்டேன் சார். என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? அப்ப பணம் எங்கயா, எப்படியா காணாம போச்சு சார்? எப்படி போச்சுன்னு தெரியல சார், பைக்குள்ளதான் சார் இருந்துச்சு, இப்ப பணத்தை காணும் சார். அப்ப எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன விளையாடிட்டு இருக்கியா? எங்கேயாவது 10 லட்சத்தை தொலைச்சிட்டு வந்தேன்னா உன்னை மன்னிச்சிட்டே இருப்போமா நாங்க? இந்த பார், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். செக்யூரிட்டி, போலீஸுக்கு ஃபோன் அடிங்க. சார் சார், போலீஸ் எல்லாம் வேணாம் சார், சத்தியமா நான் பேக கவனமா தான் சார் எடுத்துட்டு வந்தேன் சார். யாரும் பக்கத்துல கூட வரல சார், ஆனா எப்படி காணா போச்சுன்னு தெரியல சார். சார் நம்புங்க சார், பிளீஸ் சார். சார் போலீஸ் எல்லாம் வேணாம் சார், சொல்லுங்க சார். ஓகே சார். என்னையா சார், போலீஸ் வந்துட்டு இருக்காங்க சார். சார் இவனை அப்படியே பிடிச்சி ஓரமா நிறுத்திவியா, பாத்து மேனேஜர் போலீஸ் வந்துட்டு இருக்கு. வாங்க சார், வாங்க. என்ன சார் பிரச்சனை சொல்லுங்க. 10 லட்சம் ரூபாய் சார், 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல மேனேஜர்ட்ட இருந்து வாங்கியிருக்கான். இப்போ இங்க வந்தா காணும் சொல்லிட்டு இருக்கான். நடுவில் யார் என்ன சார் பண்ணிருக்க முடியும்? அது எப்படி சார் இவரை நம்ப முடியும்? இவன் தான் சார் பணத்தை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான் சார். நான் அப்படிலாம் பண்ணுவேண்ணா சார், உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் சார். சத்தியமா உங்களுக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் பிளீஸ் சார், நம்புங்க சார், போலீஸ் எல்லாம் வேணாம் சார். என்ன கலை சார் இப்படி போய் சொல்றீங்க? நான் தான் வித்ட்ரா பண்ணி உங்க கையில கொடுத்தேன். இதோ டெம்பரவரி வவுச்சர்ல கூட நீங்க சைன் பண்ணிருக்கீங்க. அப்புறம் பணத்தை காணும்னு சொன்னா எப்படி சார்? இந்த பாருக்கட செல்வன், பணத்தை என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு, விட்டுறலாம் சார். உண்மை எப்படி இவங்கிட்ட இருந்து வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சார். ஒரே நாள்ல பணம் எங்க இருக்குன்ற விஷயத்த அவ வாயிலேயே சொல்ல வைக்கிற சார். சரி, போட்டு போங்க சார். ஏய் வாடா. சபாஷ் மாப்ள, பிரமாதமா பண்ணிட்டீங்க. இது உங்க வேலைன்னு அந்த கலைக்கு கூட நம்பிக்கை வராது. அவங்கிட்ட சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான் மாமா. ஏன்னா அவன் அவ்வளவு நம்புறான். இப்ப கூட நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன் தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். எத்தனை நாளா பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க?
கரெக்டா டைம் பார்த்து தட்டி தூக்கிட்டீங்களா மாப்ள? அது மட்டும் இல்ல, இவனை காப்பாத்த ஆளே இருக்க கூடாது மாமா. அதான் என் பிளான். அதான் என் பெரிய இம்சையா இருக்கும். ஒன்னு உன் தங்கச்சி போய் காப்பாத்தி வெளியே போன வருவா. பத்தா குறைக்கு நான் பெத்த புள்ள, அவனும் உள்ள பொந்து ஆட்டையை கலைச்சிருவான். எல்லாத்துக்கும் மேல உங்க சித்தப்பா நியாயம் தர்மம் பார்த்து ஏவனை மன்னிக்கணுங்கிற வியவஸ்தையே இல்லாம மன்னிச்சு விட்டுருவாரு. சுத்தி சுத்தி ஒரே எதிரிகளா வச்சுக்கிட்டு போராட வேண்டியதா இருக்கு மாப்பிள. ஆனா இந்த தடவை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது மாமா. எவிடன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. அபியா இருந்தாலும் சரி, தர்ஷனா இருந்தாலும் சரி, ரெண்டு பேராலையும் எதுவுமே செய்ய முடியாது. பண்ணா சித்தப்பா தான் பண்ணணும். அவர் வெளிநாடு போட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியான சமயம் வந்தது. அதான் பிளான் பண்ணி தூக்கிட்டேன். இனி அந்த அபியோட குடுமி நம்ம கையில. இந்த தடவை வெற்றி ஜெயிலுக்கு போக மாட்டான். ஆனா அவன் அண்ணன் போறான்னு கதற போறான். மாமா, இந்த கேம் இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் எப்படி விளையாட போறேன்னு பொறுமையா வேடிக்கை மட்டும் பாருங்க. பார்க்கத்தான போறேன் என் மாப்பிள்ளையோட ஆட்டத்தை. ரொம்ப சிம்பிள் அபி மேடம், வெறும் 2 லட்சத்துக்கு வாங்குற இடம் 2 வருஷத்துல 4 வருஷத்தோட ரேட்டுக்கு போகும். அடுத்த 2 வருஷத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு கூட போகும். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மேடம். இஎம்ஐ கூட இருக்கு. மாசம் 5000 ரூபாய் உங்களால கட்ட முடியாதா சொல்லுங்க. அதெல்லாம் முடியும். ஆனா ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல விளை நிலத்தெல்லாம் பிளாட்டா மாத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அந்த மாதிரி நிலத்துல நான் இடமும் வாங்க மாட்டேன் அவ்வளவுதான். ஏன், அது விளை நிலம்னு யார் சொன்னது? ம், செக் பண்ணிட்டேன். போன வருஷம் வரைக்கும் அதுல பாசனம் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் தான் பிளாட் போட்டு விக்கிறாங்க. வீட்டுக்காரர் கூட யோசிக்கிறேன்னு மாமா. அவன் வாங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? இந்த வயசுக்கு மேல நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? டேய் அன்பு, உன் வியாபாரத்தை வீட்டுல ஆரம்பிக்காதரா. பேர பசங்களுக்கு ஆகுமேனு யோசிச்சேன். ஹலோ சார், நாங்க S2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். என் பேர் வீரப்பன், இந்த ஸ்டேஷன் 8. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா சார்? நீங்க ஏதோ தப்பான நம்பருக்கு போன் பண்ணிருக்கீங்க. இல்ல சார், சரியான நம்பர் தான். ரிட்டையர்டு வாத்தியார் அரங்கநாதன் தானே நீங்க? ஆமா, என்ன விஷயம் சார்? என் மகன் வெற்றி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? இல்ல சார், உங்க மகன் கலைச்செல்வன் தான் பெரிய பிரச்சனை பண்ணிருக்காரு. கலையா? அப்ப அண்ணனுக்கு என்னாச்சு? போன் கொடுங்க. ஆமா சார், உங்க மகன் கலைச்செல்வனை தான் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். அவர்தான் உங்க நம்பரை கொடுத்து தகவல் சொல்ல சொன்னாரு. ஐயோ ஐயோ, அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அத்தை? இல்ல சார், அவரோட ஆபீஸ்ல 10 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிருக்காரு சார். ஆபீஸ்ல இருந்து கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. அதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்க உடனே வாங்க சார். சீக்கிரம் S2 போலீஸ் ஸ்டேஷன் வாங்க சார். நான் வச்சிடறேன் சார். சார், போறேன். போய் பார்த்துட்டு யாராவது வக்கீல புடிச்சு என்னன்னு பாப்போம். அப்பா நானா? டேய் வாடா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருப்பா. கடைசி வரைக்கும் அந்த காயினே போடாது சித்தப்பு. என்னாச்சு, வலிக்கிருச்சுண்ணா?
இப்பயாவது போடுறா. இப்போ பாருங்க வெற்றி. என்ன நீ ஆச்சரியமா இருக்கு, போன்ல பண்ணிருக்கீங்க வெற்றி? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வெற்றி. உங்க அண்ணனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வெற்றி. எது, போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? யாரு, கலை நனையா? ஆமா வெற்றி, என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. 10 லட்சத்தை கையாடல் பண்ணிட்டாரோ. அனி என்ன நீ பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு 10 ரூபா பணமா இருந்தா கூட வேற ஒருத்தர் தான் இருந்தா எடுக்க மாட்டாரு. நீ யாரு சொன்னது அப்படி? சும்மா ஏதாவது பொருளியா இருக்கும், சும்மா இருக்கு. இல்ல, ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி சொன்னாங்க, மாமா கூட பதறி அடிச்சிட்டு போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு பொதுவாவே ஸ்டேஷன் போலீஸ் தான் ரொம்ப பயம். தயவு செஞ்சு போய் என்னன்னு பாரு வெற்றி. அனி சரி, நீ சரி அலாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. பாவம் மாமா, அவரால அங்க போய் என்ன பண்ண முடியும்? கூட அன்பு தம்பியும் போயிருக்காரு. நீயும் கொஞ்சம் போனாதான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் வெற்றி. நான் உடனே போறேன். இத பாருங்க, அலாதீங்கன்ற இல்ல, என் அண்ணன் தப்பு பண்ணிருந்தா தானே நம்ம பயப்படணும். கலை என்ன போய் தப்பு பண்ணுமா சொல்லுங்க. அவர் தப்பு பண்றவர் இல்லையே, அதனாலதான் நான் பதறேன். சின்ன ஈ எறும்புக்கு கூட தேங்க நினைக்க மாட்டாரு. அவரை போய் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க வெற்றி. அதத்தான் நீ, நானும் சொல்றேன், தப்பு பண்ணாத மனுஷனை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன் சட்டத்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? தைரியமா இருங்க நீ. சரிப்பா, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா வெற்றி. சரி, நான் உடனே போய் பாக்குறேன். நீங்க அம்மாக்கு போய் முதல்ல தைரியம் சொல்லுங்க. ஆமா, எந்த ஸ்டேஷன் ஏதாவது சொன்னாங்களா? அது எஸ்டு ஸ்டேஷன் சொன்னாங்க வெற்றி. எஸ்டு தானே? சரி, நான் உடனே போய் பாக்குறேன். நீங்க அலாதீங்க, நீ பொறுமையா இருங்க, நான் போய் பாக்குறேன். சரி தம்பி. வெற்றி, என்னப்பாச்சு, நந்தினியா கால் பண்ணுச்சு? ஆமா சித்தப்பு, கலையனா போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க. என்ன, அவனை போய் 10 லட்ச ரூபா பணத்தை கையாடல் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்றது இல்ல. கலையனாவது பணத்தை எடுக்கிறதாவது வேற எவனோ செஞ்சுட்டு ஆபீஸ்ல அண்ணன் மேல புகார் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். சாவிய கூட இல்லப்பா, நாங்களும் கூட வரோம். எந்த ஸ்டேஷன் சொல்ல, பின்னாடியே வரோம். இல்ல சித்தப்பு, எஸ்டு ஸ்டேஷன் தான். ஆனா நீ யாரும் வர வேணாம், இங்கே இருங்க. இல்ல வெற்றி, அவசரத்துக்கு கூட வந்து ஹெல்ப்பா இருக்கும். இல்ல சித்தப்பு, ஸ்டேஷனுக்கு அப்பா வேற போயிருக்காரு. என்ன பார்த்தாவே காண்டாவர், உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். அப்புறம் அண்ணன் பஞ்சாயத்தை விட்டுட்டு நம்ம பஞ்சாயத்தை தான் பெருசா பேசிட்டு இருப்பாரு. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன், தேவனா கூப்பிடுறேன். சரிண்ணா. நினைக்கிறேன் ஒண்ணுமே புரியல. நிம்மதியா அமைதியா இருந்த வீடு, என்னைக்கு இவ காலடி எடுத்து வீட்டுக்குள்ள வச்சாலோ எல்லாரையும் சனியம் பிடிச்சு ஆட்டி படைக்குது. அபி, அப்போ அப்போ இதெல்லாம் உன் அண்ணனோட வேலைதானா? என் புருஷன் பணத்தை திருடி இருப்பாருன்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல, அவர் அப்பாவி தானே. அவர் மேல கம்பெனிக்காரங்க புகார் கொடுத்திருக்காங்க. அபி, கம்பெனிக்காரங்கனா யாரு? உங்க அண்ணன் தானே. உங்க அண்ணன் தானே புகார் கொடுத்திருக்கணும். இதெல்லாம் உங்க அண்ணனோட வேலை தானே? அக்கா, அது என்னடி சொல்ற? இவங்க அண்ணன் எங்கிருந்து வந்தா? ஆமாத்த, என் வீட்டுக்காரர் வேலை செய்யுது, இவங்க அண்ணனோட கம்பெனில தான்.